ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூடையொத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை காமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் என் பெருமான் தன்னை என்று கொள்ளோக்கானு நாளே உயர் வர உயர் நலமுடையவன் யவனவன் மயர் வரமதி நலம் மருளினன் யவனவன் அயல் வரு அமரவிள் அதிபதி யவனவன் துழறு சுடரடி தொழுதடோ மரணே வெங்கடநாத செல்வம் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தால் ஆயிரம் பாதுகா சரஸ்வம் அதிலே பதிமூன்றாவது பகுதியாக திருவடி துகள் படலம் பராக பத்தி என்ற பத்தியை பகுதியை அனுபவித்திருக்கிறோம். 351வது பாசுரமாக திருவடி துகள் படலத்திலே தூசு மகாத்மா காந்திஜி பேசும்போது சொன்னார், ஐ வாண்ட் டு பி எ டஸ்ட் தட் கேன் பி கிரஷ்டு பை அனதர் டஸ்ட் என்று. தொண்டர் அடி பொடி ஆழ்வார் என்று ஆழ்வாரிலே விப்ரநாராயணர் விளங்குகிறார். அடியாருடைய பூசாக பெரியவர்கள் தன்னை சொல்லிக் கொள்வார்கள். சத்தாங்கிரியேனு பலகால யசீந்திர நிஷ்டான் எல்லாம் பேசுகிறார்கள். இங்கே திருவடி துகளாக அந்த பாதுகையினுடைய பொடியாக அதனுடைய பெருமையை இங்கே அனுபவிக்கிறார் சுவாமி. ரஜஸ் என்ற ஒரு வார்த்தை இரண்டு பொருளை உடையதாக அதைதான் இங்கே நாம் அனுபவிக்கூடிய பாட்களிலே பாசுரங்களிலே பார்க்கப் போகிறோம். ரஜோகுணம் என்பதற்கும் ரஜஸ் என்று பெயர், துகளுக்கும் தூசுக்கும் ரஜஸ் என்று பெயர். இதை விட்டுக்கொண்டு ஸ்லேடையாக அழகாக அனுபவிக்கிறார் சுவாமி. 351 ஸ்ரீராம பாதுகை துகளின் தொடர்பதால் கௌதமரின் துணைவி அவர் கலங்க மில உடல் பெற்றாள். ஸ்ரீரங்க பாதுகையின் துகள்கள் மகிமயத செல்வல்களாகுங்கள் சீர்மல்கும் தொண்டர்களாய் ஸ்ரீராம பாதுகை துகள்களின் தொடர்பதனால் கௌதமரின் துணைவி அவர் கலங்க மில உடல் பெற்றாள். ஸ்ரீரங்க பாதுகையின் துகள்கள் மகிமயத செல்வர்களாகுங்கள் சீர்மழுகும் தொண்டர்களாய் பரமாணுக்கள் சொல்லி பூசுகளுடைய பொடி அவ்வளவு பெருமானதாம். ஆட்டுடைய தூசு ஆடுகள் மந்தையிலே தூசு மிகவும் மோசமானது என்றும் பசுக்களின் தூசுகள் மிகவும் உயர்ந்தது. கோதூளி தூசரித கோமல கோபவேஷம் கண்ண பரமாத்மா சாயந்த நேற்றதி தினம் பசுதம் தனர்த்தம் கச்சம் தமச்சுதசிசும் பிரணகோஸ்மி நித்யம் என்றெல்லாம் அனுபவிக்கிறார்கள். இந்த கோதூளி காலம் கூட கோதூளி லக்னம் என்று சொல்லி அந்த பசுக்கள் செல்லக்கூடிய காலத்தை கொண்டாடுவார்கள். பசுக்களை கொண்டாடுகிறார்கள். பசுக்களின் தூசு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அப்படியாக ஸ்ரீராம பாதுகை துகள்களின் தொடர்பதனால் கௌதமர் அகலிகை அகலிக்கு காவியமோசம் கொடுத்தது எம்பெருமான் திருவடி அல்ல, திருவடி தூசுகள் என்று சொல்லுகிறார். கைவண்ணம் கால்வண்ணம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். எனவே
கல்லால் கிடந்த அகலியை உருவம் அழிந்து இருந்த வழி மீண்டும் உருவத்தை உண்டாக்கக்கூடியது அந்த தூரி. எனவே ஸ்ரீரங்க பாதுகையில் தொடர்கள் மகிமயத செல்வர்களாருங்கள் சீர்மல்கும் தொந்தர்களாய். அப்புறமாக ஒரு சின்ன கதையை சொல்லுவார்கள். கண்ணன் கோபிகளோடு விளையாடும் பொழுது திடீரென்று எல்லோரும் அமைதியாக இருங்கள், நான் பூஜை பண்ணிட்டு வருகிறேன் என்று சொன்னாராம். கோபிகளுக்கு ஆச்சரியம், நாம் எல்லாம் கண்ணனை பூஜை பண்ணுகிறோம், கண்ணன் யாரை பூஜை பண்ணுவார்? எனவே கண்ணன் வேகமாக சென்று விட்டார். இவர்களும் மறைந்து மறைந்து பின்னாலே சென்றார்களாம். கண்ணன் ஒரு தனியான இடத்துக்கு சென்று அங்கே ஒரு குடிசை, அதிலே ஒரு அறை, அந்த அறையிலே ஒரு குடுவை, அந்த குடுவையை கண்ணன் எடுத்து பார்த்து உபச்சாரங்கள்லாம் சேர்த்து மூடிவிட்டு வந்து விட்டாராம். கோபிகளெல்லாம் ஆர்வத்தோடு என்ன செய்தீர்கள், என்ன செய்தீர்கள், யாரை வணங்கினீர்கள் என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த குடுவையிலே அடியார்கள் கோபியர்களுடைய தூசுகள் இருப்பதாகவும் அதைத்தான் நான் வணங்கினேன் என்று சொல்வதாக ஒரு கர்ண பரம்பரை கதை. இதிலே உள்ள கருத்து என்னவென்றால், அடியாருடைய தூசுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு என்று சொல்கிறார்கள். அதுபோல இங்கே பாதுகை தூசி கொண்டாடுகிறார் சுவாமி. 352 பாசனத்திலே பாதுகையே உங்கள் பதத்துகள் பக்தர்கள் மேல் பட்டாலே போதும் நினைவாலும் கை கூடும் கேத்தாங்கொட்டைகள் தெளிநீரை அளிப்பது போல் கேத்தாங்கொட்டைகள் தெளிநீரை அளிப்பது போல் திருவடித்தலங்களே தெளிவிக்கும் மனக்குழப்பம் பாதுகையே உங்கள் பதத்துகள் பக்தர்களில் பட்டாலே போதும். எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியை காக்கக்கூடிய பாதுகை, அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய துளியானது தூசானது மனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மானச சரோகம் சொல்வார்கள், அந்த மனதால் இருக்கக்கூடிய நீர்நிலை என்ற ஒருவருக்கு அதில் தெரிவிக்கக்கூடிய தேத்தாங்கொட்டை என்று சொல்லி, அதுபோல இந்த பாதுகையுடைய துகளானது மக்கள் மனத்தின் குழப்பத்தை தீர்க்கும் என்று சொல்லுகிறார்கள். தேத்தாங்கொட்டைகள் தெளிநீரை அளிப்பது போல் திருவடி தலங்களே தெளிவிக்கும் மனக்குழப்பம் என்று சொல்லி அந்த அழுக்கு என்று எல்லோரும் சொல்லுகிறோம் தூசி என்பதை. ஆனால் இங்கே அந்த தூசே அழுக்கை போக்குகிறது என்று சொல்லி அற்புதமாக எம்பெருமானுடைய தூசு, எம்பெருமானுடைய பாதுகையுடைய தூசு அது பழிந்து போன்ற மனத்தை கொடுக்கும் என்று பேசுகிறார்கள். அடுத்தது 353 பாசனத்திலே திருவடி நிலையேனின் தூசுபடும் அடியாகும் கருவி நயகிறது கைங்கரிய பரராவர் ஒரு குறையில்லாது உலகமே உயர்வடையும் தூசாலே தொண்டர்களின் மாசு நீங்கும் மாயமென்னே தூசாலே தொண்டர்களின் மாசு நீங்கும் மாயமென்னே. அழுக்கு அழுக்கை போக்குகிறது, தூசு பரமை காந்தி ஆக்குகிறது என்கிறார். பராகம் பெற்றால் அபராகம் வரும் என்கிறார், ஆசை போகும் என்கிறார். கருவினை அழுகிறது, அத்தனை பாவங்களும் போய பிழையும் புகுதிர்வா நின்றாலும் தீயில் தூசாகும் என்பது போல மகத்த மனச்சனராக ஒரு குறை இல்லாது உலகமே உயர்வடையும் பூசாலே தொண்டர்களின் மாசு நீங்கும் ஆயமின். ஆகையினால் திருவடி நிலை அந்த பாதுகைகள், அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய தூசு எல்லா மனங்களையும் அழுக்குகளையும் போக்குகிறது என்று. அது எப்படி தூசு என்றால், தூசு பட்டு கண்ணில் தூசு விடுகிறது என்று சொல்கிறோம், தூசு பட்டு விட்டு சொல்கிறோம், அழுக்கு என்று சொல்கிறோமே என்று சொன்னால் அதுதான் இந்த தூசுக்கும் மற்ற தூசுக்கும் வித்தியாசம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆடுகளுடைய தூசு அமங்கலத்தை அளிக்கும், பசு மாடுகளின் தூசு
மிகச்சிறந்த பாவனமாகும் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி இங்கே தூளி என்று சொல்லக்கூடிய தூசுகள் தொண்டர்களின் வாசை நீக்குகிறது என்கிறார். 354வது பாசனத்திலே இன்னும் வேடிக்கையாக மனசுத்தியை சொன்னார். அடுத்தது சரீர சுத்தியை சொல்லுகிறார். அதாவது இந்த தூசு என்ன செய்யுமா, பொதுவாக பேய் பிசாசு ஓட்டக்கூடிய மந்திரவாதிகளே விபூதியை எடுத்து அளிப்பார்கள், கழிப்பார்கள். இங்கே 354வது பாசனம் பேசுகிறது குழந்தைகளுக்கு இந்த அடிப்பொடிய எம்பெருமானுடைய பாதுகை, அந்த பாதுகையினுடைய அடிப்பொடி அது குழந்தைகளுக்கு அகங்காரத்தையும் நான் என்னும் அகங்காரத்தையும் குற்றமுள்ள மனதையும் போக்கிவிடும் என்று பேசுகிறார்கள். எனவே அந்த எம்பெருமானுடைய அடிப்பொடி கோடி பிராட்டி கூட எனக்கு அந்த அடிப்பொடியை மேலே வீசுங்கள் என்றுதான் சொல்லுவார்கள். அப்படியாக கரண் கணவன் அடிநிலையே அறிவுடைய அன்பரெல்லாம் அன்பே நின் அடிப்பொடியை மழைகளுக்கு அணிவித்து அகங்கார பேய்களினும் அழுக்காது கரையகற்றி அவர்களையே கத்திடுவார் அனவரதம் பாடினிலே கரண் கணவன் அடிநிலையே. இப்போதெல்லாம் ரங்கநாத திருவிழி பற்றியே பேசுவதை உணர்கிறோம். அறிவுடைய அன்பரெல்லாம் அன்பேனின் அடிப்பொடியை மழைகளுக்கு அணிவித்து பாதுகையினுடைய அடித்தொகைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பாலாரிஷ்டம் போன்ற உடல் நோயையும் மனபயமாகிய மனநோயையும் போக்கக்கூடியது அகங்கார பேய்களிலும் அழுக்காறு அரையகத்தி அவர்களையே காத்திடுவார் அனவரதம் பாரியில். குழந்தைகள் என்றால் குழந்தைகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றால் பெரிய ஞானிகளை பார்க்கும் பொழுது மனிதர்களும் சாதாரண மனிதர்களும் மகளாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட எல்லோருக்குமே இந்த பாதுகாதேவியினுடைய பாத தூளி எல்லா விதமான மங்களங்களையும் சுயசையும் யோகக்ஷேமங்களையும் அளிக்கும் என்பதனாலே அது எப்பொழுதும் விரும்புவார்கள், அதை அணிவார்கள். அப்படிப்பட்ட பாததூளி படுவதால் பாக்கியம் செய்ததே என்று ஆழ்வார்கள் பேசுவார்கள். அப்படிப்பட்ட அது மட்டுமல்ல, அந்த பாதுகையினுடைய தூளியை பக்தர்கள் தரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்தர்களுடைய அடி இருக்கிறதே அடிப்பொடி, அது இன்னும் கங்கையாடல் என்னாவது என்று கேட்பார். பாகவதனுடைய பாத ரேணுக்களை அந்த அடிப்பொடியை அணியும் பொழுது கங்கையினுடைய தீர்த்தத்தை விட விசேஷமானது என்றெல்லாம் பேசுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே 355வது பாசுரத்திலே இங்கே இந்த அடிப்பொடியானது மனதுக்கு என்ன தரும், உடலுக்கு என்ன தரும், பிறவியை எப்படி போக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர் தேவர்களுக்கு என்ன செய்கிறது என்பதை அந்த அடித்துடல் தேவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பாக விளங்குகிறது என்பதை இந்த 355வது பாசனத்திலே பேசுகிறார் சுவாமி. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் சுந்தரியே உன் துகளை தலைக்கு வசமாக்கிடுவார் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் சுந்தரியே உன் துகளை தலைக்கு வசமாக்கிடுவார் வெற்றி பெறும் வெட்கையிலே வீணர்களின் படை புகுவார் வெற்றி பெறும் வெட்கையிலே வீணர்களின் படை புகுவார் வெற்று தலை கழுக்கு இன் துகளே தலை கவசம் வெற்று தலை கழுக்கு இன் துகளே தலை கவசம். இந்த பரிசன் சொல்லக்கூடிய பாதுகையினுடைய உடல்களானது தூசானது கவசமாக கீடமோ கேடயமோ இருந்தால் என்ன செய்யுமோ அப்படிப்பட்ட பாதுகாப்பு கவசமாக விளங்குகிறது. இதெல்லாம் கவசத்தை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே இங்கே தலைஜம் குறைந்து தலை கவசம் அணிந்ததாக எவர் தலை வணங்குகிறார்களோ அந்த பாதுகை துகள்களை எவர் தலை முடியை அணிகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அதுவே கவசமாகி பாதுகாப்பு அளிக்கிறது என்பதை 355வது பாசுரத்திலே பேசுகிறார் சுவாமி.
56வது பாசுரத்திலே பரமே பாதுகையே பரமே காந்திகளோ பகத்துகளையே அணிந்து பரவும் குணம் நீங்கி பரமே பாதுகையே பரமே காந்திகளும் பகத்துகளையே அணிந்து பரவும் குணம் நீங்கி விரமல் முதலான பதவிகளும் மறுத்துவிட்டு பரம பதத்திலேயே பார்வை பதித்திடுவார். பரமே காந்திகளும் பதத்துகளையே அணிந்து பரவும் குணம் நீங்கி தமஸ் என்பது இவ்வுலகத்திலே சத்துவம் என்பது அவ்வுலகத்துக்குரியது. பாதுகையானது தமசை ரஜசை போக்குகிறது. பாதுகை ரஜஸ் தரித்தால் பக்தருடைய தமஸ் ரஜஸ் போகிவிடுகிறது. எனவே பாதுகா தூளி பாதுகையுடைய தூசு எதிரிகளை தூசாக்கும் தீயில் தூசாகும் என்று சொல்லுவார்கள். அப்படியாக அந்த தூசியினுடைய பெருமையை அது சத்துவகுணத்தை அதிகமாக்குவதை தருவதை இங்கு உகந்து பேசுகிறார். ரஜசும் தமசும் நீங்கும் என்றும் ஆசை மாகுவி தனஜன எவ்வன கர்வம் என்று சொல்லக்கூடிய இந்த பற்றெல்லாம் போய் அடங்கில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கை லக்னன்று அடங்க உள்ளே என்று சொல்வது போல அந்த அற்புதமான குணங்களை கொடுக்கும் சாத்திய குணங்களை கொடுக்கும் என்பதை இந்த பாசுரத்திலே சுவாமி அழகாக நமக்கு அருள் செய்கிறார். 357வது பாசுரத்திலே முக்கியமான ஒரு கருத்தை இங்கே சுவாமி காட்டுகிறார். மேலான பதமடைந்த நான் முகம் பாதுகையே மின் கீழான துகள்களையே வெந்தி விரும்புகிறான். பொதுவாக நல்ல குலத்திலே பிறக்காத ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் அபாக்கியவான்கள். நீதாசிரியம் நகர்த்தவியம் கர்த்தவியம் மகதாசிரியம் என்று சொல்லி பெரியோரை துணைக்கொள் என்பதனாலே பெரியவரும் சேர்ந்து பெருமையை பெறுவது போல கீழானவர்களையும் கீழ்மை நிலைமாற்றி மேலானவர்களாக்கும் மேன்மைக்கு நீதானே. பாதுகையை பற்றிக் கொள்பவர்களுக்கு மேலான பதம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். பிரம்மபதம் இந்திரபதம் குத்ரபதம் என்றெல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் பார்த்தோம். மேலான பதமடைந்த நான் முகம் பாதுகையே கீழான துகள்களையே வேண்டி விரும்புகின்ற கீழானவர்களையும் கீழ்மையை நிலைமாற்றி மேலானவர்களாக்கும் மேன்மைக்கும் சாதாரண தகர பெட்டி புன்னகையில் வெப்பதனாலே தங்கப்பெட்டியாக மாறுவது போல எம்பெருமான் திருவடி பாதுகைகள் ரசத்தை போக்கும் ரஜசு ரஜசை போக்குமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். என்ன ரஜசுக்கு இரண்டு குணங்கள் உண்டு, ஒன்று துகள் என்றும் ரஜோ குணம் என்றும் உண்டு. எனவே பாதுகையின் ரஜஸ் மந்திரியுடைய ராஜசத்தை போக்கும் என்கிறார்கள். இங்கு 358வது பாசுரம் அடுத்ததாக நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அந்த சத்யபவனுடைய பாதுகை பகவானுடைய திருவடியையும் சுத்தமாக்குறது என்ற அளவுக்கு இங்கே கொண்டாடுகிறார் சுவாமி. சுத்த சத்துவன் நித்தியம் என்பதால் அத்தன் அரங்கனடி சுத்தமாக்குகிறாய். சுத்த சத்துவன் நித்தியன் என்பதால் அத்தன் அரங்கனடி சுத்தமாக்குகிற சுத்த உந்தளக சாம்புகள்கள் பக்தர்கள் தம்மை சத்துக்களாக்கிடும். சுத்த சத்துவன் நீ நித்தியம் என்பதால் அத்தன் அரங்கனடி சுத்தமாக்குகிறாய். சுத்தம் உந்தன் ரஜசாம் துகள்கள் பக்தர்கள் தம்மை சத்துக்களாக்கிடுமோ. ஏற்கனவே சொன்னது போல ஸ்லைடையிலே ரஜஸ் என்ற வார்த்தை ரஜோ குணத்தையும் குறிக்கும் வேகமான குணம்.
அவசர குணம் துகளையும் குறிக்கும். எனவே ரஜஸினாலே ரஜஸ் போகுமா என்றெல்லாம் இங்கே அழகாக கவித்துவமாக நம்மை கழிக்க செய்கிறார் சுவாமி. 358வது பாசுரத்தில் பெருமாள் பாதுகை அணிந்து கொண்டால் அந்த பெருமாளின் திருவடியும் ரஜஸ் அற்றதா ஆகிறது என்கிறார். மனிதனை சுத்த சத்துவமாக்கிறது என்கிறார். அதாவது சுத்த சத்துவமாகிய தேசம் பரமபதம் சுத்த சத்துவம் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளிலே உள்ள பாத ரேணுக்கள் மனிதனையும் சுத்த சத்துவமாக்குறது என்று சொன்னால் நீள் விஷும் வருடும் என்று சொல்வது போல அந்த பரமபதத்தையே எப்படி அந்நியமின்றன் கரிசியாமி என்று விஸ்வாமித்திரம் மாற்றினாரோ அதுபோல மாற்றக்கூடிய சக்தி இந்த பாதுகை கூண்டியன் நமக்கு தோன்றுகிறது. சுப்ரசத்துவல்லி எத்தியல் என்பது அளத்தல் நரங்கனடி சுத்தமாக்குகிறாய் சுத்தம் உன் தன் ரஜசாம் துகள்கள் பக்தர்கள் சம்மை சத்துக்களாக்கிடுமோ. 359 அவளிலே கல்லாக கிடந்தால் அவளை இந்த பாத தூள்கள் பத்னியாக மாற்றியதே குறிப்பிடுகிறார். கருமணத்தையும் கனியனச் செய்திடும் நல்வனம் கொண்டனங்களே கல்மனத்தையும் கனியனச் செய்திடும் நல்மனம் கொண்டனங்களே துகள் கல்லுரு கொண்ட அகல்யை தன்னையும் கௌதமன் தன் மனைவியாய் மாற்றிடும் கல்மனத்தையும் கனியனச் செய்திடும் நல்மனம் கொண்டனங்களே துகள் கல்லுரு கொண்ட அகல்யை தன்னையும் கௌதமன் தன் மனைவியாய் மாற்றிடும் கல்மனத்தையும் கல்லாக கிடக்கிறார். கல்லுக்கு எதுவுமே கிடையாது. அங்கே சத்துவ ரஜசுக்கு தமோஸ் குணங்கள் எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. பலியிலே நனைந்து வெயிலாலே உலர்ந்து இருக்கிறார். பஸ்ம சாயினி என்கிறார்கள். அப்படிப்பட்ட அகிலியை கல்மனத்தையும் கனி எனச் செய்திடும் நல்மனம் கொண்ட நங்கையே பாதுகாதேவினுடைய பரிபூர்ண கருணை எவ்வளவு கீழாத நிலையில் இருந்தாலும் அவர்களையும் உயர்த்த வேண்டிய பரிவினை வைத்துக் கொண்டு பரிவோடு கூடிய பாதுகை தன் துகளாலே அப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்துகிறது. நின் துகள் கல்லுரு கொண்ட அகலிகை தன்னையும் கௌதமனும் தன் மனைவியாய் மாற்றிடும். ஆர்த்தோ ஜிஞ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானிச பரசிர்வாக சொன்னது போல இழந்த பெருமையை மீண்டும் தருகிறது என்று சொன்னால் பாதுகையினுடைய துகளுக்கு பெருமையை நாம் எப்படி கொண்டாடுவது? அதே போல 360 அழகாக பேசுகிறார். அந்த பாதுகையினுடைய துகளானது அகிலத்தின் மங்களமாக இருக்கிறது. ரங்கன் அரங்கன் ரங்கநாதன் அழகிய மணவாளன் வீதி வளம் வருகிறார். சஞ்சாரம் அப்படி சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த சஞ்சாரத்தின் பொழுது பாதுகையினுடைய துகள்கள் அதிகமாக பரவுமாம். நடையிடுவதனாலே கம்பீரமான நடை பலவிதமான கதிகள் சர்ப்பகதி அம்சகதி கந்தகதி என்றெல்லாம். அதனாலே துகள்கள் அதிகமாகிறது. அப்படிப்பட்ட துகள்கள் அங்கே வேத பெண்கள் மனம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். வேத கோஷம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. சுவாமியினுடைய அழகான கற்பனை அந்த வேத பெண்களுடைய முடிகளிலே மடுக்கள் என்று சொல்லக்கூடிய வகிடுகள் தலை வகிடுகளிலே சிந்தூர பொடியாக ஆகிறது என்று பேசுகிறார். அகிலத்தின் மங்களமே அரங்கனின் திருவுள்ளமோம் அரங்கத்தின் வீதிகளில் அண்ணலில் நடமாட்டம் மணியணி பாதுகையே நின்றன் அடித்தொழல்கள் மறை மகளிர் வகுதிகளின் சிந்தூர பூச்சென்றோ. அகிலத்தின் மங்களமே அரங்கனின் திருவுள்ளமோ
ரங்கநாதன் அழகாக நடையிடுகிறான், உல்லாச நடை. அப்படிப்பட்ட அந்த வீதி உலாவிலே அரங்கத்தின் வீதிகளில் அண்ணலின் நடமாட்டம் மணியணி பாதுகையே நிந்தன் நடித்துகள். ரங்கநாதன் ரங்கனாவுடைய திருவடி நிலைகள், அந்த நிலைகளுடைய பாதுகா தூளிகள் பூசுகள், அது என்ன செய்கிறதா, மறை மகளிர் வகிழுகளின் சிந்தூர பூச்சன்போ. எப்படி மாடுகள் பின்னாலே போகக்கூடிய கண்ண பரமாத்மாவுடைய உடம்பிலே அந்த நீலமேனியிலே அந்த தூசுகள் படிவது போல, இங்கே வேத பெண்களுடைய முடிகளின் வகிடுகளிலே சிந்தூர பூச்சாக அந்த பாதுகையின் ராசத்துகள் படுகின்றன என்று அழகாக பேசுகிறார். அகிலத்தில் மங்களமே அறிந்த திருவுள்ளம் அரங்கத்தின் வீதிகளில் அண்ணலின் நலமாட்டமோ மணிகணி பாதுகையே நிந்தனடி துகள்கள் மறை மகளிர் வகிடுகளின் தொடர்ந்து இந்த அடிச்சொழல் திருவடிச்சொழல் பகுதியை பகுதி தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய அழகான அந்த பாதுகை பெருமை யார் யார் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சர்வ மங்களமும் உண்டாகும் என்றும் அதில் லோகமும் யோகக்ஷேமத்தை பெறும் என்றும் பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். மங்களம் கோசலேந்திராய மகனி யமுனாத்மையே சக்கரவர்த்தியாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சிறுமிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லவசன் கல்ப வல்லவாய மகாத்மனி ஸ்ரீமத் கணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.